இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த டாக் நேம்டு பால்மா அப்படிங்கிற ரஷ்யன் மொழியில் வெளியான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிலீஸான தேதி March 18, 2021. 1974 1976 வரைக்கும் மாஸ்கோ ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம், அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை தாங்க இது. தன்னை வளர்த்த தன்னோட ஓனர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு போயிடுறாரு. அவர் தன்னை கூட்டிகிட்டு போக எப்படியாவது வந்துடுவாருன்ட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக எந்த ஃப்ளைட்டு வந்தாலும் போய் பார்க்குற ஒரு நாயோட விசுவாசத்தை சொல்கிற கதை தான் த டாக் நேம் பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மாஸ்கோ ஏர்போர்ட்ல போலீஸ்கின்னு சொல்ற ஒருத்தர் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக தன்னோட வளர்ப்பு பிராணியவும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நீ என்னன்னு சொல்ல போற நம்ம ஹீரோயின் டிக்கெட் கலெக்டரை பார்க்கும் போது டிக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம நின்னா கேக்குறாங்க நாய்க்கு ஹெல்த் சர்டிபிகேட் எங்கன்னு. இவர் தேடிட்டு இருக்கும் போது ஹெல்த் சர்டிபிகேட் மிஸ்
அந்த நாய்க்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுங்க தெரிய வருது. ஸோ இவர் வெட்டினரி டாக்டரை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. வெட்டினரி டாக்டர் மரியாதையாக வெளியே போயிடுன்னு சொல்லிடுறாரு. திரும்பி இவர் நீனா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம நீனாவும் சரி நாய் எடுத்து பின்னாடி வழியாக போட்டு நீங்கள் வந்துருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட மேல் அதிகாரி வந்துடுறாங்க. எங்கள் ஹெல்த் சர்டிஃபிகேட் நாய்க்கு, நாயெல்லாம் உள்ளே விட முடியாது, நீ வரதுன்னா வா இல்லைனா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ போல்ஸ்கியும் சொல்கிறாரு என் நாய் அங்கே விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது ஒன்றும் ஜூலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீனாவும் ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போல்ஸ்கி என்ன பண்ணுறாருன்னா அவங்க நாய் ஆல்மாவை கூப்பிட்டு எனக்கு வேறு வழி தெரியலம்மா, என்னை தப்பாக நினச்சிக்காத, ஐயோ தயவு செஞ்சு என்னை அப்படி பார்க்காத, எனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, இந்தா இந்த பாலை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாலை தீக்கு போட்டுடுறாரு. நம்ம ஆல்மாவும் அதை எடுக்கிற அந்த சமயத்தில் ஒரு ஃப்ளைட்டு ஏறி போயிடுறாருங்க. நம்ம ஆல்மா அந்த ஃப்ளைட்டை சேஸ் பண்ணிகிட்டே போய் நடுவில் நின்று ஃப்ளைட்டையே நிறுத்திடுறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட்டில் உள்ளவங்களாம் ஏய் எங்கே பாரு ஒரு நாய், எப்படி நாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே, ஏய் அதாண்டியே எனக்கும் தெரியல அப்படி சொல்லி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. சரி பைலட்ஸும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ளைட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கு, நம்ம ஆல்மாவும் துரத்துக்கிட்டே போகிறா. ஆனால் ஃப்ளைட்டு மேலே பறந்தோன்னே ஆல்மாவால் முடியாமல் அப்படியே நின்று பார்க்குற அந்த சமயத்தில் நம்மளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபீலிங்கை கொடுத்து த டாக் நேம்டு பால்மாங்கிற டைட்டில் ரஷ்யன் மொழியெலாம் போடுறானுங்க. இப்போ நம்ம பால்மா ஏக்கமாக மேலேயே பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் பால்மாவை பிடிக்க வராங்க. பால்மா ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறா. அங்கே ஒரு தாத்தா வந்து ஒரு பிளேனை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா எப்படிக்கா ஒரு நாய் போச்சு தெரியலையாப்பா, சரி ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இந்த பிளேனை ரெடி பண்ணிடுவியா அப்படின்னு அவர் கலாய்க்க அந்த தாத்தா விடுகதை கேட்குற மாதிரி பதிலுக்கு அவனை கலாய்ச்சி விட்டுறாரு. தென் பால்மா கிட்ட போயிட்டு ஹே ஹலோ உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன், இங்கேயே இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. தென் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அடுத்த சீனில் ஃப்ளைட்டை காட்டுறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பையனை காட்டுறாங்க, அந்த பையனோட பேர் கோலியா. இப்போ ஒரு ஏரோஸ்டஸ் அக்கா வந்து கோலியா ஃப்ளைட் லேண்ட் ஆக போது சீக்கிரம் சீட் பெல்ட்ஸ்லாம் மாட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோலியா அதை கண்டுக்காமல் ஜன்னல் வழியாக வேடிக்கவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த அக்காவே எடுத்து சீட் பெல்ட்ஸ்லாம் கோலியாவுக்கு மாட்டி விட்டுடுறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட்டில் உள்ள ஆஃபீஸர் காம்ரேட் லிஸ்கோன்னு ஒருத்தரை போய் பார்த்துட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது சார், ஸோ சீட் பெல்ட்ஸ்லாம் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காம்ரேட் லிஸ்கோ சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க, அப்புறம் லேண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை ஏரோஸ்டஸ் வந்து பைலட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, லேண்ட் பண்ணும்போது பொறுமையாக லேண்ட் பண்ணுங்க காம்ரேட் லிஸ்கோ சொன்னார் அப்படின்னு. அந்த பைலட்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் நம்ம கோலியாவோட அப்பா. அவர் அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாரு கோலியா தூங்கிட்டானான்னு. கோலியா தூங்கலைங்கிற விஷயத்தை அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த தாத்தாவை கட்டுறாங்க, பால்மாக்கு பால் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் ஃப்ளைட் சத்தத்தை கேட்டுட்டு பால்மா ஓடி போய் கரெக்டாக அந்த இடத்துல நின்றுடுறா. இப்போ ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணும்போது பால்மா நடுவில் நிற்கிறனால கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்லான்னு சொல்லிட்டு பைலட் முடிவெடுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. காம்ரேட் லிஸ்கோ வேற தண்ணியை மேலே ஊற்றிக்கிறாரு. அவரோட கிளைண்ட்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் அசிங்கமும் ஆயிடுது இதனால. இப்போ ஃப்ளைட் நின்னாவடி காம்ரேட் லிஸ்கோ நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த மேலதிகாரி ஆஃபீஸர் காம்ரேட் லிஸ்கோ கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு என் கிளைண்ட்ஸ் முன்னாடி, ஆமாம் இந்த ஃப்ளைட்டோட பைலட் யார் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பால்மா போயிட்டு ஃப்ளைட்டில் பார்க்குற அவங்க அப்பா வராங்களா சொல்லி, ஆனால் அவங்க அப்பா வர மாதிரி தெரியல. இப்போ அந்த மேலதிகாரி ஆஃபீஸரும் வந்துட்டு இந்த நாய் எப்படி இங்கே வந்துச்சு இதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டாங்க, ஆனால் கோலியா மட்டும் இறங்கவே இல்லை. இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கின எல்லா பேசஞ்சர்ஸும் பால்மாவை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வேற வந்துடுறாங்க பால்மாவை பிடிக்கிறதுக்கு. இந்த பிரச்சனையை கோலியா ஃப்ளைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பால்மாவை பிடிச்சி ஒரு பஸ்ஸில் ஏற்றிடுறாங்க ஸ்கூல் பஸ்ஸில். இப்போ கோலியாவை கட்டுறாங்க. கோலியாவோட அப்பா வந்து கோலியா பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா கோலியாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. கோலியாவோட அப்பா வேற ஊர்
ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவங்க அம்மா இறந்தோன்னே கோலியாவை தன்னோட ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இது தாங்க நடந்த விஷயம். அதனால தான் கோலியா ஊருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்க்கும்போது இந்த நாயை பஸ்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தாத்தா வந்துட்டு இந்த நாயை ப்ளூ கிளாஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ளூ கிளாஸ் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இதை நம்ம கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு துப்பாக்கியில் சுட்டுடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம கோலியா என்ன பண்ணுறான்னா பஸ்ஸுக்கு பின்னாடி வழியாக குதிச்சு பால்மாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். பால்மா அங்கேருந்து ஓடிடுறாங்க. இதனால் காண்டார அந்த ஆஃபீஸர் கோலியாவை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு போகும்போது அந்த தாத்தா தடுக்கிறாரு. உனக்கு என்ன சின்ன குழந்தை தானே, அவனை போய் அடிக்க வர அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம கோலியாவோட அப்பாவும் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது உன் பையனை கேளு அப்படின்னு சொல்லவே அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கோலியாவோட அப்பாவை செமையாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மேலதிகாரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி மேலே இருந்து பார்க்கும்போது அது நாயினே தெரியல. ஸோ என்னன்னே தெரியாமல் நான் எப்படி வந்து லேண்ட் பண்ண முடியும்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னையே எதிர்த்து பேசுறியான்னு அவங்க ஆஃபீஸர் கொஞ்சம் கோவப்படுறாங்க. தென் உனக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு என்னோட மனைவி இறந்து போயிட்டா, என்னோட பையனை இப்போ நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது உனக்கு ஒரு பையன் இருக்கானான்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்கான்னு இவரும் சொல்லிட்டு இருக்காருங்க. சரி பார்த்து ரெஸ்டடு, அடுத்த மாதம் நீ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம கொலியாவோட அப்பாவுக்கு சரியான சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாருங்க. இப்போ அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அந்த தாத்தா கிட்ட போயிட்டு நம்ம பால்மா ஒரு பால் அவங்க அப்பா தூக்கி போட்டார் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த பாலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹே அந்த பாலை என்கிட்ட கொடுனா கொடுக்காம அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. அப்போ அந்த தாத்தா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயை எடுத்து அங்கே ஓரமாக போட்டு அங்கே போய் படுத்துக்கோன்னு சொன்னோன்னே பால்மாவும் போய் படுத்துக்கிறா. பரவாயில்லையே நீ ரொம்ப ஸ்மார்ட்டு தான், நான் கூட ஒன்றும் ஒரு முட்டாள்னு நினச்சேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காருங்க. நெக்ஸ்ட் சீனில் கோலியாவோட அப்பா கோலியாவை அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கோலியா போயிட்டு அங்க உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களோட போட்டோஸான்னு கேக்குறான். ஆமா நான் வேலை செஞ்சுட்டு இருந்த சமயத்துல நான் எடுத்த போட்டோஸ் தான் இதெல்லாம். இப்ப கோலியாவோட அப்பா அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் சொல்லி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அட்லாஸ் இருக்குதுங்க. அந்த அட்லாஸ் நம்ம கோலியா எடுக்கலாம்னு போகும்போது ஏ இதெல்லாம் எடுக்காதுன்னு சொல்லி அவங்க அப்பா அதை எடுத்து வச்சுக்கிறாருங்க. இந்த சோஃபால படுத்து தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிட்டு இருக்கும் போது நடு ராத்திரியில நம்ம கோலியா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஃபிளைட் டிக்கெட் கேட்டுட்டு இருக்கான். டிக்கெட் கலெக்டருக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன ஒரு சின்ன பையன் வந்து ஃப்ளைட் டிக்கெட் கேட்குறானே, அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு கப்பலை காமிச்சு இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சின்ன பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். இப்போ அந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணுற பாட்டிக்கு சந்தேகம் வருது. அதனால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன பையன் இங்கே சுற்றிட்டு இருக்கான், அவனை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோலியா என்ன பண்ணுறான்னா அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி அப்படியே போயிடுறாங்க. ஃப்ளைட் ஏறும் பட்சத்தில் தம்பி உன்னோட டிக்கெட் எங்கப்பான்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி போகிறாங்கன்னு கோலியா சொல்ல அவங்கள கூப்பிட்டு இவன் உங்கள் பையனான்னு கேட்கும் போது இல்ல எங்களுக்கு பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த கேப்ல நம்ம கோலியா போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த ஆபீசர் வந்து டிக்கெட் செக்கிங் கிட்ட இந்த மாதிரி இந்த பையன் வந்தானான்னு கேட்கும் போது இங்கதான் இருந்தா எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோலியா ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அங்க பால்மா வந்து கொலைக்க கோலியா வர வழி தெரியாம அங்கிருந்து இறங்கும் போது அந்த ஆபீசரும் பாத்துறாரு. அப்ப பால்மா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சைகையிலேயே காட்ட கோலியா அதை புரிஞ்சுக்கிட்டு பால்மாவை ஃபாலோ பண்ணிட்டே போயிடறான். இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த தாத்தா வீட்டுல ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில என் பையனை காணான்னு சொல்லி கோலியாவோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த தாத்தா உங்க பையன் என் கூட தான் இருக்காங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்க அதன்படி அவரும் அங்க போறாரு. அப்ப அந்த தாத்தாவை பார்த்து கேட்கிறாரு உங்க பையன் என் கிட்ட தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோலியாவோட அப்பா அதை கேட்காம கோலியாவை எழுப்பி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கோலியா எனக்கு சுத்தமா உங்க கூட வர விருப்பமே இல்லைன்னு ரெஃப்யூஸ் பண்ண அவங்க அப்பா அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பால்மா கொலைக்கிறா. இப்ப கோலியாவோட அப்பா உனக்கு வீடு கிடையாது காசு கிடையாது, இப்போ உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எப்படி ஃப்ளைட்டில் போவேன் அப்படின்னு அண்டர் கேரேஜில் ஒளிஞ்சிக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு இதை கேட்கும் போது கஷ்டமாயிடுது. உடனே அந்த தாத்தா நீ வேலைக்கு போப்பா உனக்கு வேற டைம் ஆகுதுல, உன் பையனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சூர்கேஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் சூர்கேஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ ஃப்ளைட்டை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி அங்கே உள்ள கேப்டன் வந்து கேட்க கோலியாவோட அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சமாளிக்கிறாங்க அவர் உள்ளே தான் இருக்காருன்னு. எங்க நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு இவங்க சொல்ல இவங்க வந்து வழியை மறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வழியை விடுறியா இல்லையான்னு சொன்னோன்னா வழி விட்டோன்னு அங்கே உள்ளே போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக கோலியா அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. இப்போ அவங்க ஃப்ரெண்டு கேப்டனை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கோட்டில் ஏதோ ஸ்பைடர் இருக்கு கொடுங்க. ஏய் ஸ்பைடர் வெளியே போ 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 அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் கோலியா அவங்க அப்பா பின்னாடி வழியாக மேலே ஏறிடுறாரு. இப்போ இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது கோலியா அவங்க அப்பா உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க போய் பார்க்கும்போது
குட் மார்னிங் மேடம், எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை தம்பின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. தம்பி, எனக்கு இந்த ஏரோப்ளைன் ஃபிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் அவனுக்கு ஃபுட் கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. அப்போ பால்மா வந்து நின்றுட்டு இருக்கா. பால்மா யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம்லாம் பழகிட மாட்டா, என்னென்ன தெரில உன்னை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கோலியாவும் பால்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்னால தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ அண்டர் கரேஜில் போகிற, பிளெயின் மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் உனக்குள்ளே கம்மியாகி மூச்சு விட முடியாமல் கீழே விழுந்து இறந்து போயிருப்ப, கிட்டத்தட்ட பால்மா உன்னை காப்பாத்திருக்கான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஏ தம்பி, காஃபி வேணுமா? இல்லை எனக்கு வேணாம், காஃபி சின்ன பசங்களுக்கு நல்லது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவர் மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காருங்க. அப்ப கோலியாவோட ஸ்வெட்டரை தொட்டு, ஏய் குடு, நான் நின்னா கிட்ட சொல்லி இதை துவைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன் மறைக்கிறான், எனக்கு தெரியும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனா எவ்வளவு வேதனையா இருக்கும், அதுக்காக தான் மனசை தளர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு நின்னா கத்துறாங்க. அப்பதான் தெரியுது நின்னாவோட அப்பா தான் இவருன்னு. உடனே ஒரு காஃபியை ஒழிச்சு வச்சிடுறாரு. என்ன ஒழிச்சிங்க காட்டுங்க அப்படின்னு காஃபி மாட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு காஃபி குடிக்க கூடாது, உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க வந்து அவரை திட்டுறத நம்ம கோலியா நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம பால்மா கத்துறா. அப்ப அவர் அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாரு, நின்னா கிட்ட இப்ப பாரு, கரெக்டா ஃபிளைட் சவுண்ட் கேட்டோன்னே பால்மா ஓடி போய் கரெக்டா சென்டர்ல போய் நிப்பா பாரு அப்படின்னு சொன்னோன்ன நம்ம பால்மாவும் ஃபிளைட் சத்தத்தை கேட்டோனே ஓடிடுறான். அப்ப நின்னாட்ட கோலியா கேட்கறான், அவளோட பேர் என்னன்னு. அவளோட பேர் நான் சரியா கவனிக்கல, ஏதோ ஆல்மாவோ பால்மாவோ, ஆனா அவளை விட்டு போன அந்த பைத்தியக்காரனோட பேர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோலியா பால்மா கிட்ட மனசுக்கு பிடிச்சவங்கள ரொம்பவே மிஸ் பண்றது எவ்வளவு பெரிய வழின்னு எனக்கு தெரியும், நானும் ஒருத்தங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். கோலியா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் தன்னோட நாயை விட்டுட்டு போயிட்டாரு, அவரோட அட்ரஸ் வேணும்னு சொல்லி டிக்கெட் கவுண்டர்ல கேட்க அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி உனக்கு அவர் பேர் கூட தெரியாது, எப்படிப்பா நான் டீடைல்ஸ் தர முடியும்னு சொன்னானே, எனக்கு அவர் பேர் தெரியும், அவரோட பேர் போல்ஸ்கி அப்படின்னு சொல்ல, அவர் பேர் தெரிஞ்சாலும் அவரோட இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்க கூடாதுப்பா, இது ஒரு மிலிட்டரி ரோல்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கோலியாவுக்கு பின்னாடி அந்த ஆபீசர் வந்து, தம்பி என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஃபிளைட் இறங்குது, பேசஞ்சர்ஸ்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா வந்திருக்காரான்னு வழக்கம் போல போய் பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு, ஏய் இங்கே என்ன பண்ற, சூ சூ போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இங்கே ஒரு நாய் இருக்கு, இதை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது பால்மாவோட அப்பா மாதிரியே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ பால்மா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் பஸ்ல ஏறி போயிடுறாரு. ஸோ பால்மா அந்த பஸ்ஸையே சேஸ் பண்ணிட்டு போறா. அந்த பஸ் கரெக்டாக போய் ஏர்போர்ட்ல நிற்க, எல்லாரும் ஏர்போர்ட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம பால்மாவும் ஏர்போர்ட்டை நோக்கி போகலான்னு பார்க்குற அந்த சமயத்தில் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பால்மாவை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உடனே பால்மா அங்கே உள்ள ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகி ஏர்போர்ட் உள்ளே நுழைஞ்சிடுறா. பால்மாவை பிடிக்கிறதுக்காக இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பால்மா என்ன பண்ணுறதுன்னா, இந்த சூர்கேஸ் எல்லாம் வச்சு போவோம் இல்லையா, அதுக்குள்ள பூந்து வந்து நிற்கிறா. அங்கே உள்ளவங்கலாம் தகச்சு போய் நிற்கிறாங்க பால்மாவை பார்த்துட்டு. அப்போ பால்மா அவங்களோட அப்பா மாதிரி இருக்கிற அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்க்கும் போது அது அவங்க அப்பா இல்லைன்னு பால்மாவுக்கு தெரிய வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பால்மாவை சுற்றி வளைச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நம்ம கோலியா என்ன பண்ணுறான்னா, போயிட்டு பால்மா இங்கேருந்து தப்பிச்சிடுன்னு சொல்லி பால்மாவை காப்பாற்றிடுறான். பால்மாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறா, கோலியாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்த அந்த பாட்டி வந்துட்டு போல்ஸ்கியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து, இந்தாப்பா நீ கேட்ட டீட்டெயில்ஸ்லாம், பின்னாடி வழியாக ரெண்டு பேரும் போய் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதன்படி இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கோலியாவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு எதிரில் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓட்டுற பைலட்ஸ் எல்லாம் வராங்க. அவனுங்கெல்லாம் கோலியா அவங்க அப்பாவையும் அவங்க க்ரூவையும் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்துட்டு போறானுங்க. அப்போ கோலியா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு கலாய்க்கிறாங்க, இவனுங்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லை, இவனுங்கெல்லாம் போய் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் ஓட்டுறானுங்களே அப்படின்னு. கோலியா அவங்க அப்பா மட்டும் ஏக்கமாக பார்க்குறாரு. என்னைக்காவது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு அக்கா ஓடி வந்து கேப்டன் அவங்கள கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கோலியா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா கேப்டன் வந்து கோலியா அவங்க அப்பாவை செம்ம திட்டு திட்டுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன எதுக்காக திட்டுறீங்கன்னா, எங்கே அந்த நாயின்னு கேட்குறாங்க. எந்த நாயின்னு இவர் கேட்க, இல்லை உன் பையன் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானே அந்த நாய், அது ஏர்போர்ட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, மரியாதையாக அந்த நாயை கொண்டு போய் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லி கோலியா அவங்க அப்பா கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கோலியா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட வேலை கிடையாது, என்னோட வேலை ஃப்ளைட் ஓட்டுறது மட்டும்தான், நீ ஒரு மூணு விஷயத்த பண்ணி ஆகணும். முதல் விஷயம், உன் பையன் கிட்ட இருக்கிற அந்த நாயை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விஷயம், அதை நீ பர்சனலாக எடுத்துகிட்டு போய் ப்ளூ கிராஸ் கிட்ட நீயே கொடுத்துரு. அப்போ மூணாவது விஷயம் என்னன்னு கோலியா அவங்க அப்பா கேட்க, நீ வெளிநாட்டுக்கு பறக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ண நம்ம கோலியாவை கட்டுறாங்க. அவன் லெட்டர் எழுதிட்டு இருக்கான் போல்ஸ்கிக்கு, பால்மா உங்களுக்காக காத்து கிடக்குறா, தயவு செஞ்சு வந்து கூட்டிட்டு போங்க, ரொம்பவே கஷ்டப்படுறா, உங்களை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் ரொம்ப உணர்ச்சி பொங்க லெட்டரை எழுதி அதை நின்னா கிட்ட கொடுத்து போஸ்ட் பாக்ஸ்ல போட சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது கோலியா அவங்க அப்பாவும் அங்கே போறாரு. கோலியா இங்க வாப்பா. நம்ம கோலியாவும் நடந்து போயிட்டு இருக்கான்,
பார்த்தா அவருக்கு பின்னாடி அந்த நாயை துரத்துன ஆபீசர் வராரு. அவருக்கு பின்னாடி ப்ளூ கிராஸ் வண்டி வேற வருது. இப்ப கோலியா, என்ன விடுங்க, நான் போகணும், என்ன விடுங்கப்பா. கோலியா, சொன்னா கேளு, எனக்கு வேற வழி தெரியல. ஏய், அங்க இருக்கு பாரு நாய், புடி புடி புடி, விடாத புடி. அந்த நாயை விடுங்க பிளீஸ், எதுவும் பண்ணிடாதீங்க. கோலியா அவங்க அப்பா கோலியாவை பிடிச்சிட்டு போயிடுறாரு. நின்னா போயிட்டு தடுத்துட்டு இருக்காங்க அந்த நாயை விடுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த ஆபீசர் சொல்றாரு, இது ஒரு ஆர்டர், இதை நம்ம மதிச்சுதான் ஆகணும்னு சொன்னோன்னு. நின்னா அவங்க அப்பா நின்னாவை தடுக்கிறாரு, ஆர்டர்னு சொல்லிட்டாங்க, எதுவும் நீ பேசிக்காத அப்படின்னு. இப்ப அவங்க பால்மாவை பிடிச்சி வண்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோலியா துரத்திட்டு போக கீழே விழுந்துடுறான் பால்மா. அந்த வண்டியும் அங்கிருந்து போயிடுது. இப்ப நின்னா அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டு கோலியா அவங்க அப்பா கிட்ட, நான் கோலியாவா இருந்தா கூட உங்களை விட்டு எப்படியாவது ஓடி போயிடணும்னு தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நின்னா அவங்க அப்பாவும், தம்பி தயவு செஞ்சு இன்னொரு தடவை என் மூஞ்சில முழிச்சிடாத தம்பி, இந்த பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கோலியா இப்ப ரூமை திறந்துட்டு வெளியே வரான். அவன் பேக்ல எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கோலியா அவங்க அப்பா எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. நல்ல வேலை நான் உங்க ஃபிளைட்ல போல, உங்க ஃபிளைட்ல போனா கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு ஃபிளைட்டே ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா அவனுக்கு மறந்து போடலான்னு போகும்போது, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என்னெல்லாம் தொடாதீங்க, எனக்கு ஒரு கிஃப்ட் கூட நீங்க வாங்கி கொடுத்தது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கு காசு, கிஃப்ட்டுக்கு காசுலாம் எப்படி வந்துச்சு, மாசம் மாசம் ஆனால் நான் தான் காசு போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோலியா சொல்றான், காசு போட்டு விட்டா நீங்க அப்பா ஆயிடுவீங்களா, ஏ கோலியா உட்கார் முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் மருந்து போட்டுட்டு இருக்கும் போது, நீங்க என்ன பண்ணாலும் நான் இங்கிருந்து போயிடுவேன், எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. நீ எங்க போலான்னு இருக்க கோலியா, நான் சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு போயிடலான்னு இருக்கேன், நானும் அங்கே நிம்மதியா இருப்பேன், நீங்களும் நிம்மதியா ஃப்ளைட்டை ஓட்டலாம், சில்ட்ரன்ஸ் ஹோம் எப்படி இருக்கும் தெரியுமா, உங்க கூட இருக்கிறத விட கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சரி இப்ப நீ போவாத, நாளைக்கு காலையில நானே உன்ன ஒரு நல்ல சில்ட்ரன்ஸ் ஹோம்ல விட்டுறேன், இப்ப போய் படுத்து தூங்க. இப்ப கோலியா அவங்க அப்பா வெளியே போய் கார்ல உட்காடுறாரு. ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது போல்ஸ்கிக்கு கோலியா எழுதுன அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாருங்க. டியர் போல்ஸ்கி, என் பேர் கோலியா, எனக்கு 9 வயசு ஆகுது, உங்களுக்கு இந்த கடிதத்தை நான் மாஸ்கோ ஏர்போர்ட்ல இருந்து எழுதிட்டு இருக்கேன். நீங்க ரீசெண்டா உங்களோட நாய் பால்மாவை இங்கே விட்டு போயிட்டீங்க, பால்மா உங்களுக்காக தினம் தினம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இதனால அங்க உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் பால்மாவை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி அடிக்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு லெட்டரா படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல பால்மாவை காட்டுறாங்க. பால்மாவை அந்த வண்டியில வச்சு ஏத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. பால்மா மத்த நாயங்க மாதிரி இல்ல, அவர் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு நாய், இன்ஃபேக்ட் சில மனுஷங்களை விடவே அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான நாய். நீங்க பறந்து போன அதே கிரீன் கலர் ஃபிளைட் சத்தத்தை கேட்டோன்னே எங்க நீங்க வந்துட மாட்டீங்களோன்னு அதே ஏக்கத்தோட அந்த ரன்வேல வெயிட் பண்ணி காத்து கிடக்குறாங்க. இப்ப அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அவனுங்க வீட்டுக்கு போகும்போது வெளியே கூண்டுல 4-5 நாய்களை அடைச்சி வச்சிருக்கானுங்க. மழை வேற பிஞ்சிட்டு இருக்கு, இந்த நாய்களாம் மலையில நனைஞ்சிட்டு இருக்குங்க. அதுங்க கத்துறத கேட்ட நம்ம பால்மா வெளியே போய் அந்த நாய்களை அவனுங்களுக்கு தெரியாம அன்லாக் பண்ணிடுது. அப்பன்னு பார்த்து இவங்க வர எல்லா நாய்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுதுங்க பால்மா உட்பட. அவ இவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தும் நீங்க ஏன் அவளை விட்டுட்டு போனீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க அவளோட குடும்பம் தான், இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான விஷயம் நம்மள பெத்தவங்க நம்மள விட்டுட்டு போறது தான், சோ தயவு செஞ்சு பால்மாவை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு எழுதியிருக்க அந்த லெட்டரை அவர் படிச்சுட்டு இருக்க சமயத்துல நம்ம கோலியா அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கா மலையில நினைச்சுக்கிட்டே. ஏய், எங்க மலையில நினைச்சிட்டு போற, வண்டியில ஏறு. இல்ல பரவாயில்ல, நான் நினைச்சுக்கிட்டே போறேன். ஏய் வண்டியில ஏறி நம்ம ஒன்னா போய் பால்மாவை தேடலாம். நம்ம கோலியாவும் போய் வண்டியில ஏறி உட்காடுறாங்க. வண்டி அங்கிருந்து கிளம்புது. இவங்க ப்ளூ கிராஸ் எடுக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது அங்க நின்னு ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கோலியா அவங்க அப்பா கேட்க பால்மா இங்க இருந்து மத்த நாய்களை கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்க போய் தேடுறதுன்னு அவரு நின்னாவை கேட்க, எனக்கு தெரியும் அவ எங்க போய் ஒளிஞ்சிருப்பானே, வாங்க போய் பாக்கலாம். இப்ப பால்மாவை கட்டுறாங்க. பால்மா மத்த நாய்களோட ஓடிட்டு இருக்கும் போது பால்மா நின்னுறா. உடனே அந்த நாய்களும் நின்றுட்டு பால்மாவை ஏக்கமா பாக்குதுங்க, எங்க கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா பால்மா ஏக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க போங்க, எங்க அப்பாக்காக நான் காத்துட்டு இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு பால்மா அங்கிருந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் போயிட்டு நின்னா அவங்க அப்பா ஒரு ஏரோப்ளைனை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த இடத்துலதான் பால்மா எப்பவுமே படுத்துட்டு இருப்பா. சோ அங்கதான் பால்மா போயிருக்கணும்னு இவங்க போய் பார்க்கும்போது அங்க பால்மா இல்ல. அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு ஃபிளைட் இறங்குற சத்தம் கேட்டு கண்டிப்பா இந்த சத்தத்தை கேட்டு பால்மா அங்க வருவா அப்படின்னு அங்க போய் பாக்குறாங்க. ஆனா அங்க பால்மா இல்ல. அந்த டிக்கெட் கலெக்டர் வேற கோலியாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப கோலியாவோட அப்பா வந்துட்டு தன்னோட அப்பா வருவாரான். அப்பா வந்த பாடு இல்ல. இப்ப கோலியா சொல்றான்,
அப்பா பால்மாவை நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா கிளம்பலாம், எனக்கு வேற ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நின்னா அவங்க அப்பா சொல்றாரு, அவன் என் கூட இருக்கட்டும், எனக்கு வேற ஃபிளைட் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப நின்னா சொல்றாங்க, சரி நானும் போய் தூங்குறேன், எனக்கு ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வாங்கல நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன் சொல்லி கோலியா அவங்க அப்பா சொல்ல, இல்ல வேணாம் நான் நடந்தே போய்க்கிறேன்னு நின்னா சொல்லிடுறாங்க. அப்ப நின்னா அவங்க அப்பா சொல்றாங்க, ஏய் போ கார்ல ஏறி போ, உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படிதான் சொல்லுவா, அவளை கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு நின்னா அவங்க அப்பா கோலியா அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. இப்ப அந்த தாத்தா கிட்ட கோலியா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு, தம்பி உனக்கு ஸ்பானிஷ்ல கரப்பா மூச்சி எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? தெரியாதே தாத்தா, எப்படி கூப்பிடுவாங்க? ஸ்பானிஷ் கரப்பா மூச்சின்னு கூப்பிடுவாங்க. தாத்தா செம காமெடி, இதை வச்சு நிறைய பாட்டுலாம் கூட இருக்கு தம்பி, பாடவா? பாடி தொலைங்க தாத்தா, இல்லைனா விடவா போறீங்க. ஸ்பானிஷ் கரப்பாம்பூச்சி நேத்து நைட்டு செத்து போச்சு. ஐயோ தாத்தா இதுக்கு எங்க அப்பாவே பரவாயில்ல. இப்ப அடுத்த நாள் கோலியாவும் அவங்க அப்பாவும் ஒரு ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு இந்த மாதிரி பால்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத ஒரு நியூஸ் ஆர்டிக்கலா போட சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க. அது நியூஸோட லாஸ்ட் பேஜ்ல தான் வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு இப்படி பண்ணாங்க. ஆனா நடந்ததே வேற, அது நியூஸோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துருச்சு. இதனால அவங்க கேப்டன் கூப்பிட்டு கோலியா அவங்க அப்பாவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு போன் வருது. பார்த்தா விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஃபிளைட்ல இருந்து இறங்கி வரவங்க, ஏ இது நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், அந்த நாய் தானே பால்மா பால்மான்னு சொல்லி பால்மா ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. இந்த மாதிரி பால்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஃபிளைட்ல இருந்து இறங்கி வந்தோம்னா பால்மாவை பார்த்துட்டு தான் போறாங்க. அப்படி பால்மாவுடைய விஷயம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது அந்த காலத்திலேயே. அந்த மாஸ்கோ ஏர்போர்ட்டையே பால்மா மாஸ்கோ ஏர்போர்ட்னு அழைச்சாங்களாம், அவ்வளோ ட்ரெண்டிங் ஆயிருக்குது பால்மாவோட இந்த விஷயம். ஆனா பால்மா காத்து கடக்கிறா, காலங்களும் கடந்து போகுது, அவங்க அப்பா வந்த பாடு இன்னும் இல்லைங்க. கோலியாவும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோலியா அவங்க அப்பா அட்லாஸை காமிச்சு கோலியாட்ட, இதுல நீ எதனா ஒரு ஊரை சொல்லு, நான் கண்ணை மூடிட்டு எங்க இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. கண்ணை மூடிட்டு எல்லா ஊரையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு. பேஜை திருப்பி கூட அங்க என்ன மேப்ல என்ன ஊர் இருக்குதுன்னு கண்ணை மூடிட்டே சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஆமா நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மேப்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அப்பையில இருந்தே எனக்கு ஒரு பெரிய பைலட் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இப்ப கோலியா சொல்றான், எனக்கு அம்மாக்கு அப்புறம் நின்னாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவரும் சொல்றாரு, ஆமா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றான். டேய் போய் தூங்குடான்னு அவரும் அனுப்பிச்சு விடுறாரு. கடைசி வரையும் அப்ப ஒண்டி கட்டியா தான் இருக்க போறீங்களான்னு கேட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் இவர் வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது நின்னாவை பாக்குறாரு. நின்னாவை பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே நின்னா கையை தொடலான்னு போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கூப்பிட்டுறாங்க, அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நின்னா ரொமான்டிக்கா அவரை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம பால்மா ஏக்கமா நின்னாவை பாக்குது. அப்ப நம்ம நின்னா சிரிச்சுக்கிட்டே பால்மாவை பார்த்து, ஏய் என்ன பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த சீன்ல நம்ம பால்மா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பால்மாக்கு எதிரில் ஒரு நாய் வந்து நிக்குது. அதோட ஓனரும் அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதை விட்டுட்டு போறாரு. இதை பார்த்து ஏக்கமான நம்ம பால்மா சோர் உடஞ்சு நடந்து போயிட்டு இருக்கு ஏர்போர்ட்ல. அடுத்த நாள் கோலியாவும் நின்னா அவங்க அப்பாவும் அந்த ஏரோப்ளைனுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த விங்ஸ்ல. அப்ப பால்மா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. பால்மா ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருக்கு. இவங்க போய் செக் பண்ணபடி பால்மாக்கு ஜுரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஆபீசர் கூட்டிட்டு வந்து பால்மாவை ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி அங்க தங்க வைக்கிறாரு. பால்மாவை ஓபனா விடுங்கன்னு சொல்லி நம்ம கோலியாவும் அடம் பிடிக்கிறான், ஆனா அவங்க கேட்கல. இப்ப பால்மா கூட சேர்ந்து நம்ம கோலியாவும் அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது பால்மா சரியா சாப்பிட மாட்டேதுன்னு சொல்லி வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாங்க. அப்ப வெட்டினரி டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பால்மாவோட ஹார்ட் ரொம்பவே வீக்கா இருக்கு, சரியா சாப்பிடாதனாலயான்னு கேக்குறாங்க. அதனால மட்டும் இல்ல, ரொம்ப மனசோர்வு ஏற்பட்டா இந்த மாதிரி சாப்பிடாமையே இருந்து நாய்ங்க செத்துரும், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டை தாண்டதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க. நம்ம கோலியா கவலையா உட்காந்துட்டு இருக்க பார்த்த அவங்க அப்பா கோலியா அவங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போயிடுறாரு கோலியாவை. இப்ப நம்ம பால்மா தூங்கிட்டு இருக்கும் போது கனவு வருது. கனவுல போல்ஸ்கி வந்து ஆல்மா இங்க வா ஆல்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பால்மா போய் பார்க்கும் போது அவர் இல்ல. வாயிலா ஜீவன்களுக்கும் ஏக்கங்கள் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, கனவுகளும் வரும் அப்படின்னு இந்த ஒரு சீன் மூலமா தெல்ல தெளிவா நம்மளுக்கு கன்வே பண்ணியிருந்த அந்த டைரக்டருக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு ஆட்ஸ் ஆஃப்ங்க. இப்ப அப்படியே நேரங்கள் கடந்து இரவாகி மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்யறத பார்த்துட்டு கோலியா பால்மாவை கூப்பிடுறான். ஆனா பால்மா எந்திரிக்கவே மாட்டேது. இவனும் பால்மாவை தூக்கலான்னு பாக்குறான், இவனால முடியல. சோ இவன் என்ன பண்றான்னா, பால்மா பக்கத்துல படுத்துக்கிட்டு அழுகுறான். உன்னை விட்டுட்டு போனவங்களுக்காக நீ உன் உயிரியே தியாகம் பண்றியா? எங்க அம்மாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்ப நானும் செத்துருவா அப்படி சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா அழுகுறான். நீ வர வரையும் நானும் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கொடுத்த அந்த ஸ்வெட்டரை இது வரைக்கும் கழட்டாத நம்ம கோலியா முதல் முறையா கழட்டி அது பால்மாக்கு போட்டு விடுறான். எனக்கு நீ யாருமே இல்லை, இப்ப நீ என்ன விட்டு போயிடாத, பிளீஸ் வா வீட்டுக்கு போலாம், பால்மா
ப்ளீஸ் வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி ஆழ்ந்துட்டே அவனும் பால்மா மேலேயே படுத்து தூங்கிடுறான். அப்படியே மலையும் பேஞ்சிட்டு இருக்கு, இப்போ விடிஞ்சிடுது. பால்மா நல்லாயிட்டே இவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. பால்மா சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்த்து பால்மா நல்லாயிட்டான்னு தெரிய வருது கோலியாவுக்கு. அதனால ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ பால்மாவை கூட்டிட்டு கோலியா அவங்க வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா கோலியா அவங்க அப்பா நின்னா அவங்க அப்பாலாம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மலையில நனைஞ்சு வந்தனால இவங்களுக்கு துணியில தோட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோலியா அவங்க அப்பா வந்துட்டு உனக்காக நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை குடிச்சனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நின்னா என்ன பண்றாங்கன்னா டீ எல்லாம் குடிக்காத பாலை குடின்னு சொல்லி பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பால் எடுத்துட்டு போய் இவன் பால்மா கிட்ட கொடுக்கும் போது நீ குடி பால்மாக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த நின்னா அவங்க அப்பா, தம்பி இது ரெண்டுமே வேஸ்ட்டு, கட்டிங் போட்டேன்னு வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும், என்ன சொல்ற அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கத கேட்ட நின்னா போய் அவரு திட்ட. உடனே அவர் கோச்சிட்டு போற மாதிரி லைட்டா சீனா போட்டுட்டு இருக்காரு. கோலியா அவங்க அப்பா அவரை சமாளிச்சு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணா இந்த மாதிரி இந்த நாயோட ஓனர் வந்துட்டாரு போல்ஸ்கி அப்படிங்கிற தகவல் இவருக்கு தெரிய வருது. உடனே இவரு கோலியாவை கூட்டிட்டு அந்த நாயோட அங்க போறாரு. ஆனா கோலியாவுக்கு அந்த நாயை கொடுக்க விருப்பமே இல்லை. அவ யா கூட தான் இருப்பா, அவளை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவ என்னோட நாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ உண்மையாலே பால்மாவை விரும்பினா அவளை போக விடு அப்படின்னு சொன்னோன்னே எங்க அம்மாவை நீங்க போக விட்டீங்களே அது மாதிரியான்னு கேட்டுறான். இதனால ரொம்ப எமோஷன் ஆகிறான் அவங்க அப்பா. இங்க பாரு, நான் இது வரைக்கும் ஒரு நல்ல அப்பாவா இருந்தது இல்லை, ஆனா இனிமேட்டு கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கேன், உனக்காக இனிமேட்டு நான் இருப்பேன்டா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப அந்த நாயை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. சோ இவனும் அந்த நாயை கொடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டு அந்த நாயை எடுத்துட்டு போறாங்க. போல்ஸ்கியும் வராரு, அவரை எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் அது கண்டுக்காம போயிட்டு பால்மாவை பாக்குறாரு. பால்மாவும் போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்ப கோலியா போயிட்டு அவளோட கழுத்துல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு எடுத்துட்டு போய் போல்ஸ்கி கிட்ட கொடுக்குறான். போல்ஸ்கி இதை பார்த்துட்டு என் நாய நீயே அவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றான். ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த கயிறை கொடுத்தபடி அழுதுகிட்டே நடந்து போறான் நம்ம கோலியா. இதை பார்த்துட்டு கோலியா அவங்க அப்பாக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சோ போல்ஸ்கிய கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. அப்ப போல்ஸ்கி சொல்றாரு, நான் வேலை செஞ்சிருந்த இடத்துல எல்லாம் இந்த விஷயம் ரொம்பவே பரவிடுச்சு. சோ அந்த நாயோட ஓனர் ரொம்ப கொடூரமானவன் என் காது படையே பேசிட்டாங்க. இப்ப இந்த நாயை நான் கூட்டிட்டு போனா என்ன அவங்க ரொம்ப கேவலமா பாப்பாங்க. எனக்கு இந்த நாயை கூட்டிட்டு போறதுல விருப்பமே இல்லை. சோ நான் அவங்களுக்கு ஒரு லெட்டரு மறைமுகமா எழுத போறேன், நான் அந்த நாயை கூட்டிட்டு போக போறது இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த நாயை என்ன விட ஒருத்தான ஒரு ஆளு கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என் பையன் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கோலியா அவங்க அப்பா சொல்லும் போது, அது என்னால முடியாது. ஏன் முடியாது? இந்தாங்க நான் உங்களுக்கு பணம் தரேன். பணம் வேணாமா? சரி இந்தாங்க இந்த காரு, இது 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன், பிராண்ட் நியூ கார். இங்க பாரு, காசை பத்தின பிரச்சனை இல்ல. எனக்கு காம்ரேட் லிஸ்கோ ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு, நான் அந்த நாயை கூட்டிட்டு போலனா என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு. அதுக்காக தான் இந்த நாயை எடுக்க நான் வந்தேன். எனக்கு நாயே வேணான்னு தான் நான் இருந்தேன், இது ஒரு பர்த்டே பிரசண்டா எனக்கு வந்துச்சு, அதனால தான் என்னால இதை மறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அடுத்த சீன்ல கோலியா அவங்க அப்பா முதல் முறையா இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஓட்ட போறாரு. அந்த ஃபிளைட்ல தான் போல்ஸ்கியும் போறதா இருக்காரு. அவரு பால்மாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது பால்மா கோலியாவை பார்த்துட்டு ஏக்கமா நின்றுட்டு இருக்கா. இப்படி இவங்க சீன் போயிட்டு இருக்க கோலியா அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவரும் இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஏற போறாரு, ஏக்கமா நின்னாவை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும் போது அவரும் உள்ள போறாரு. இப்ப கோலியாவும் கண்ணை காட்டுறான் போன்னு. ஆனா பால்மா மனசே கேட்காம அங்கேயே நின்றுட்டு இருக்கும் போது போல்ஸ்கி அவர் கையரை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா பால்மாக்கு விருப்பமே இல்லை அவரு கூட போக. அவ கோலியாவை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம பால்மா ஃபுல் பவர் போட்டு கயிறை இழுத்தோன்னா அவர் கயிறை விட்டுறாரு. கோலியாவை நோக்கி பால்மா ஓடிட்டு இருக்கும் போது அந்த ஆபீசர் ஒருத்தர் ஸ்டார்டிங்ல இருந்து வந்துகிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கயிறை மிதிச்சு பால்மாவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது நம்ம கோலியா விடுங்காவலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே அதை போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது காம்ரேடு லிஸ்கோ வேற, யாருமே போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அப்புறம் லிஸ்கோ என்ன சொல்றாருன்னா, அந்த பையனை தூக்கிட்டு போய் தூரமா விடுங்கப்பா, அந்த பையனால தான் இந்த பால்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னோன்னு கோலியா கத்துறத அவங்க அப்பா அங்க இருந்து பாக்குறாரு. என்னதான் அவருக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஓட்டுற அந்த ஒரு பக்க கனவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட பையன் கஷ்டப்படுறத அவரால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அவர் ஃப்ளைட்டை ஆன் பண்ணாமையே இருக்காரு. கேப்டனும் வந்துட்டு ஃப்ளைட்டை ஆன் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு போக விருப்பம் இல்லை, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாரு இந்த மாதிரி பண்ணுறதுனால உனக்கு வேலை போயிடும், உன் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும், நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஃபோன் பண்ணி ஒரு பைலட்டை ரெடி பண்ணுறாங்க. அவர் ஃப்ரெண்டும் நானும் போகல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உனக்கும் லைசன்ஸ் போயிடும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஒரு க்ரூவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாவை ஃப்ளைட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அவரும் வெளியே போயிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, ஏர் ஹோஸ்டஸ் அவங்க ஏக்கமாக பார்க்குறாங்க. அவர் இறங்கி போனோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போல்ஸ்கி கிட்ட போயிட்டு அந்த நாய்க்கான ஹெல்த் சர்டிஃபிகேட்டை திரும்பி கேட்குறாங்க.
திரும்பி அவர்கிட்ட ஹெல்த் சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ காம்ரேட் லிஸ்கோ வந்துட்டு என்ன சர்டிஃபிகேட் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே கேப்டனும் வராங்க. கேப்டன் கிட்ட இந்த ஏரோசஸ் அக்கா சர்டிஃபிகேட் இல்லாமல் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டனும் ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள், ஸோ சர்டிஃபிகேட் இல்லாமல் முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ போல்ஸ்கி பால்மாவை பார்க்குறாரு. பால்மா ரொம்ப கவலையாக போல்ஸ்கியவே பார்த்துட்டு இருக்கா. உடனே போல்ஸ்கி என்ன பண்ணுறாருனா பால்மா கழுத்தில் கட்டிருந்த அந்த கயிறை அவுத்து விட்டுட்டு நீ போமா அப்படின்னு சொல்லிடுறாரு. பால்மாவும் அங்கேருந்து ஓடிடுறா. காம்ரேட் லிஸ்கோ கேட்குறாரு, எதுக்கு நாயை ஓட விட்ட அப்படின்னு கேட்டோன்னே என்னோட நாய் பேர் ஆல்மா, இந்த நாயோட பேர் பால்மா, இது என் நாய் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பால்மா ஓடி வர்றதை பார்த்துட்டு நம்ம கோலியா பால்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக ஓடி போகிறான். பால்மாவும் ஓடி வந்து இவனை கட்டி அணைச்சு கொஞ்சிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. ஸோ இந்த திரைக்கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல திரைக்கதையோட நான் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், லவ் யூ ஆல், பாய் பாய்.